Oh, I'm in the mind, I'm in the mind.
Ami. Eta katam mama. Abhayam sarva bhutebhyo. Atam etat pratam mama. Sadeva prapannaya. Tavasmi iti yajate. Abhayam sarva bhutebhyo. ஒரு முறை பிரபன்னாய என்னிடம் செய்கிறானோ என்ன சரணாகதி பண்ற தவாஸ்மி. சரணாகதிக்கு நிறைய லட்சணம் இருக்கு. அவருக்கு
இருக்கார் அப்படின்னா மட்டுமா இருக்கார், ராமர் தொடக்கமாக எல்லா ஆச்சாரங்களும் இருக்காங்க ராமரை பேசியிருக்காங்க, ராமரை பத்தி பேசியிருக்காங்க. இந்த உலகத்துல மற்ற தெய்வங்களை பார்த்தீங்க அப்படின்னா அந்த தெய்வங்களை பார்த்தோம் என்ன வரும் ராமராஜ்யம் இந்த ராமர் பக்கத்துல வந்தாரா, வந்த உடனே அவரால் என்ன பண்ண முடியல
கம்பெனியை வச்சுட்டாங்க. பேசுறதுக்கு ஒரு மணி நேரம் என்ன பண்ணலாம், பணம் கொடுத்து அவர்கிட்ட ஒரு மணி நேரம் பேசுவாங்க. இந்த சொல்றதுல அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க, ஊசி பண்ணி பேசுறது. ஏன்னா நம்ம ரொம்ப கவலையா சொல்லிட்டு இருக்கோம். ஆலமரத்தை போன்ற ஆலமரத்துக்கு என்ன பண்ணலாம், ஆயிரம்
கூட பின்னாடி சொத்த ஆரம்பிச்சிட்டான். இப்ப வாலினுடைய மார்பு நல்லா ஸ்பஷ்டமா தெரியுதா? ராமர் என்ன பண்ணாரு, ஒரே ஒரு மார்க் எடுத்தாரு, மார்க்கை விட்டாரோ இல்லையோ அது என்ன பண்ணுது, வாலியினுடைய இதயத்தை பிளந்து பின்னாடி பக்கம் வந்துச்சு. வாலியினுடைய சம்ஹாரம் ஆயிடுச்சு, சுக்ரீவன் கீழே குடிச்சு ஓடி வந்தார். ராமனுடைய வேலை முடிஞ்சது, ராமர் பாட்டு போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும் போது வாலி இருந்தா இல்லையா, அந்த அம்மை என்ன பண்றாங்க, பிடிங்கி பாக்குறாங்க, லாலுடைய அம்மன் பிடிங்கி பாக்குறாங்க. அந்த அம்பளை என்ன எழுதியிருக்கு, ராம எழுதியிருக்கு. அந்த அம்பளை என்ன பண்ணும், கட்சி பண்ண எழுதி வச்சிருப்பாங்க, இன்சைன் எழுதி வச்சிருப்பாங்க. அது போல ராமருக்கு என்ன கஞ்சபிஷ்ணாலேயே என்ன, அவர் எல்லாத்தையும் எழுதி இனிஷியல் போட்டு இருக்கிறது. நம்ம எல்லாத்தையும் இனிஷியலாக போட்டு வச்சு இந்த கோயிலில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன கோப்பில் கூட என்ன பண்ணுவோம், இனிஷியல் போட்டு வச்சு தொலைஞ்சு போகிறாரு அப்படின்னு. ஸோ பகவானுக்கு அப்படியெல்லாம் கஞ்சபிஷ்ணா தரம் கிடையாது. அவர் இருந்தால் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த மாதிரி அம்பளை கூட எழுதி வைப்பார். காரணம் என்ன அப்படின்னா, இன்ஜெக்ஷன் ஆகுது. யாருடைய வாயில் ராமநாமம் வரலையோ அவங்க என்ன பண்ணுவார், இந்த மாதிரி இன்ஜெக்ஷனை கொடுத்து ராமநாமத்தை சொல்ல வைப்பார். பசங்கள்லாம் மருந்து சாப்பிட மாட்டாங்க, அப்போ என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும், அவங்களுக்கு இன்ஜெக்ஷனை மருத்துவம் அனுப்ப வேண்டியதாக இருக்கும். அது போல என்ன பண்ண, ராமநாமத்தை உள்ள அனுப்பிட்டார். அவர் எடுத்து படித்தான் இல்லையா, ராமன் படித்தான் இல்லையா, படித்த அடுத்த கணம் என்ன பண்ணார் ராமர், வந்தால் திட்டுவான்னு தெரியும், இருந்தால் என்ன பண்ணுறாரு வரார். காரணம் என்னது, நாமத்தை சொல்லிட்டானே இல்லையா, சாகும்போது என்ன பேர் சொல்லிட்டான், பகவான் சொல்றாரு இல்லையா, அந்த காலேச்ச மாமேவரம் எப்பிரயாதி சமன்பாவம் யாதி நாஸ்தி அத்த அசம்சயம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தஜது தந்தே தலைவரம் தம் தலைவரின் தோன்றிய சதா தன் பாவமாக. இறக்கும் தருவாயில் நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை என்ன பண்ணுவார், அதை நீ அடைய முடியும். அப்ப இறக்கும் தருவா ராமான் பண்ணுவோடே ராமன் வந்து நின்றார். அதுக்கப்புறம் பெரிய உரையாடல் நடக்குது. தாரவர தாரை வந்து ராமரை புகழ்ந்து பேசுகிறார். அதுக்கப்புறம் மாலிக்கு என்ன பண்ணுறார், அவர் மோட்சம் கொடுத்து அனுப்புறாரு. ஸோ இந்த நம்ம கருத்தத்தை என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒன்று, ராமர் மேலே சுக்ரீவனுக்கு என்ன கிடைக்கல, ஃபஸ்ட்டு நம்பிக்கை, நம்பிக்கை வரவே இல்லை, நம்பிக்கையே இல்லை. ஒருத்தருக்கு நம்ம நம்பிக்கையில் நம்ம என்ன பண்ணுவோம், அவனை விட்டு போயிடும், போடா நம்மளை தான் போடா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன உதவி பண்ணு சொல்லிட்டு அவன் போயிட்டே இருக்கும். என்ன பண்ணவே இல்லை ராமர், அப்படி விடவே இல்லையா. உனக்கு நம்பிக்கையே இல்லைன்னாலும் நம்பிக்கை என்ன பண்ணுறார் பகவான் கொடுக்குறார். நம்ம நம்முடைய நிலைமை இதுதான், நம்ம யாருக்கும் என்ன கிடையாது, நம்பிக்கை அப்படின்னு பகவான் மேலே கொஞ்சம் கூட கிடையாது. பகவான் மேலே நம்ம என்ன பண்ணுறோம், ஏதோ பகவானை வழிபடுறதை தவிர நமக்கு உண்மையாகவே பகவான் மேலே நம்பிக்கை இருக்கா அப்படின்னா 100% கிடையாது, ஈவன் 1% கூட கிடையாது சொல்லப்போம் அப்படின்னா. அப்படி நம்பிக்கை இல்லாத நம்முடைய கதி என்ன அப்படின்னு கேட்டால் சுற்றி சுற்றி கதி நம்பிக்கை கிடையாது, நம்மளும் நம்பிக்கை கிடையாது. ஆனால் நம்பிக்கை இல்லாதவனையும் நம்பிக்கை கொடுப்பதற்கு அந்த ஒரே ஒரு காரணம் தான் இருந்தது சுக்ரீவன். என்ன காரணம், ஏன்னா ஹனுமான் என்ன பண்ணியிருக்காரு, ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருக்காரு இல்லையா. ஸோ ஹனுமான் அப்படின்ற ஒரு குரு நம்ம என்ன பண்ணுறாரு, கொண்டு போய் பகவானை எப்போ சேர்த்து வைக்கிறாரோ அப்போ பகவான் என்ன பண்ணுறாரு, நம்மளே பொறுப்படுத்துகிறார். நமக்கு நம்பிக்கை இல்லைனாலும் அந்த நம்பிக்கை கொடுத்து என்ன பண்ணார், நம்மளுக்கு வர முடியும், அவன் அப்புறம் சேர்ந்தார். ஸோ இதனால தான் பகவான் வந்து சொல்கிறார், நம்ம எப்படியும் ஒரு குரு மூலியம் என்ன பண்ணணும், அவரை அணுக வேண்டியதாக இருக்கும். இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் பகவானை வழிபடலாம், ஆனால் எப்படி வழிபடணும், குரு மூலியம் தான் வழிபடணும். இப்போ நிறைய கோயில்கள்லாம் கட்டுறாங்க, ஆனால் கோயில்கள் கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அதுக்கப்புறமே இது போக போக எல்லாமே குரு பரம்பரை அப்படிங்கிற அவங்களுக்கு இல்லை. ஆனா நமக்கு என்ன இருக்கு, நல்ல ஒரு பாக்கியம் இருக்கு, ஸ்ரீல பிரபாகர் இருக்காரு, அவருடைய பாதுகாப்பு நம்ம என்ன பண்ணலாம், பகவான் ரொம்ப எளிமையா அடைச்சலாம். உங்ககிட்ட இருந்தாலும் போது என்ன பண்ணுவார் பகவான், நம்ம எப்படி எப்படி போயிடும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, என்ன பண்ண அப்படின்னா, ராமரை மட்டுமே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்துட்டு, ராமருக்கு மட்டுமே சேவை பண்ணிட்டு இருந்தாங்க. உண்மைதானே, கடவுளுக்கு தான் நம்ம சேவை பண்ணுவோம், கடவுள் தான் சேவை பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் சுக்ரீவன் என்ன ஆனது, நல்லா அடி விழுந்து வந்தது. அவன் எப்போ ஜெயிச்சான், லக்ஷ்மணன் பாலபுரனுடைய கவலை வரம்பு தான் ஜெயிச்சான். என்ன காரணம் அப்படின்னா, நான் பகவானை திருப்திப்படுத்தினா மட்டும் பக்தர் என்ன பண்ணும், பக்தனுடைய கருணையும் கண்டு பக்தருடைய கருணை இல்லை அப்படின்னா
Thank you.